ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2022 ஹோண்டா ஹைனஸ் CB350 பைக்கோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2022 ஹோண்டா ஹைனஸ் CB350யோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 2.10 lakh 2.15 lakh வரைக்கும் போகுது. இது வந்து டெல்லி எக்ஷோரூம் ப்ரைஸஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இதோட மைலேஜ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 45.8 கிலோமீட்டர் பர் லிட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 348.36 cc உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 4-stroke SI இன்ஜின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 21.07 PS பவர் அட் 5500 RPM உங்களுக்கு கிடைக்கும். 30 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 RPM கிடைக்கும். ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்லையும் டிஸ்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூயல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 liters சொல்லியிருக்காங்க. பாடி டைப் பார்த்தீங்கன்னா க்ரூசர் பைக்குக்கு உண்டான பாடி டைப் தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 12-channel ABS கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் மொபைல் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நேவிகேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தந்திருக்காங்க. ட்ரிப் மீட்டரும் உங்களுக்கு இதில் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-speed மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. கர்வ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 181 kg உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 121 km/h சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 166 mm சொல்லியிருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1441 mm உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சேசிஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஆஃப் டியூப்ளெக்ஸ் கிரெடில், இதுதான் வந்து இந்த பைக்கோட சேசிஸ் டைப் வந்து சொல்லியிருக்காங்க. வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 inches உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக் என்னென்ன கலரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஷியஸ் ரெட் மெட்டாலிக் கலர், செகண்ட் பார்த்தீங்கன்னா பேர்ல் நைட் ஸ்டார் பிளாக் கலர், அடுத்தது மேட் மார்ஷல் க்ரீன் மெட்டாலிக் கலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பியர்ல் நைட் ஸ்டார் பிளாக் வித் ஸ்பியர் சில்வர் மெட்டாலிக் கலர் உங்களுக்கு இதில் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக் ப்ளூ மெட்டாலிக் வித் பிட்டர்ஸ் ஒயிட். லாஸ்ட்டு கலர் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஸ்டீல் பிளாக் மெட்டாலிக் வித் மேட் கிரே மெட்டாலிக். 6 colors இந்த பைக் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, சாரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஹோண்டா இந்த பைக்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போது இந்த ஹோண்டா ஹைனஸ் CB350 பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது. சரிங்க, இப்போ இந்த ஹோண்டா ஹைனஸ் CB350யோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் ரீட்ரோ ஸ்டைலிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு 12-channel ABS உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 3 தான் இந்த பைக்கோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு நான் சொல்லுவேன். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலியன் சீட் வந்து ரொம்ப லெஸ் ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன் அவங்க அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் எல்லா ஹோண்டா ஷோரூம்லேயும் கிடைக்காது. ஆமாங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இந்த பைக்கு நீங்கள் சப்போஸ் ஒரு ஹோண்டா ஐனஸ் CB350 புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ஹோண்டா ஷோரூம்லேயும் உங்களால் போய் புக் பண்ண முடியாது. வேறு எங்கடா கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா பிக் விங் அவுட்லெட்ஸ், அங்கே மட்டும்தாங்க இவங்க இந்த ஹோண்டா ஐனஸ் CB350 பைக்கை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஏன் அவங்க அப்படி சேல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பிக் விங் அவுட்லெட்ஸில் மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட மாடலான இந்த பைக் வந்து அவங்க சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இவங்க வந்து எல்லா ஹோண்டா ஷோரூம்ஸ்லையும், அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா ஹோண்டா ஷோரூம்ஸ்லையும் இவங்க இந்த பைக் அவைலபிளாக இருக்கு அவைலபிலிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இது வந்து இந்தியாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பைக்காக இப்போவும் இருந்திருக்கும். அவைலபிலிட்டி கம்மியாக இருந்ததுனாலையும் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருந்ததுனாலையும் இந்த பைக் வந்து ஹோண்டா வந்து பாதிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. மற்றபடி பைக்கோட ரைடிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், பைக்கோட லுக்காக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் லாங் டிரைவ்லாம் போனீங்க அப்படின்னா மாஸாக போகலாம். நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பைக்கில் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் நான் கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவேன். ஏன்னா எக்ஷோரூம் ப்ரைஸஸே பார்த்தீங்கன்னா 2.5 lakhs கிட்ட வருது.
மற்றபடி எனக்கு இந்த ஹோண்டா ஹைனஸ் சிபி 350 பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன். பாய்.